ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் சிந்தில்லாதன். இந்த வாரம் ஓஎம்ஜி இட்ஸ் ஃப்ரைடேல நீட் பேன் செய்யப்பட்டால் என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்கிறத தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆனால் நீட் பேன் செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு சட்டம், அதையும் எடுத்து நம்ம உங்ககிட்ட விளக்கிடுவோம். அதனால் தயவுசெய்து நீங்கள் இதில் வந்து பயப்படணும், ஒரு கவலைப்படணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இதில் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் வி ஆர் டிஸ்கஸிங், அவ்வளோதான். இப்போ டிஸ்கஷனை நீங்கள் வந்து பெரிய அளவில் ட்ரமட்டைஸ் பண்ணி சென்சிட்டிவான ஒரு இஷ்யூவாக தயவு செய்து எடுத்துக்கவே வேண்டாம். திஸ் இஸ் ஜஸ்ட் அ டிஸ்கஷன், ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நீட் கேன்சல் ஆகாதுங்கிறதுக்கு தான் நான் ரீசன் சொல்ல போகிறேன். அதனால் நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே வந்து ஒரு சர்வே கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ரீநீட் வேணுமா, ரீ ரிசல்ட் வேணுமா, எந்த சேஞ்சும் வேண்டாமா, நீட்டே பேன் பண்ணிடலாமா அப்படின்னு. 27% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ரீநீட் வேணும் அப்படின்னாங்க. 45 உலகிலே அதிக பர்சன்டேஜ் வந்து ரீ ரிசல்ட் மட்டும் விட்டால் போதும் அப்படின்னாங்க. 15% நோ சேஞ்ச் ரெக்கயர்ட் அப்படின்னு இருக்காங்க. 13% உள்ளதுலேயே ரொம்ப குறைவான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீட் பேன் பண்ணணும், நீட்டை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நீட் தடை செய்வதற்கு ஒரு மிகப்பெரிய தடைக்கல்லாக ஒரு சட்டம் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த வீடியோலேயே. இப்போது ரீநீட் நடந்தால் என்னாகும், ரேங்க்ஸில் சேஞ்ச் வரும். பட் இப்போ வந்து நமக்கு சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க, 1563 அந்த 6 சென்டரில் பிரச்சனைக்குரிய அந்த மாணவர்களுக்கு மட்டும் நமக்கு ரீநீட் நடக்க போகுது. அதுலேயும் அந்த மாணவர்கள் வந்து விருப்பமுள்ள மாணவர்கள் எழுதலாம், மற்ற யாருக்கும் ரீநீட் கிடையாது. இதில் வந்து ரிசல்ட் வரும்போது இந்த 1563 மாணவர்களுக்கு ரிசல்ட் மாறும்போது எல்லாருக்குமே ரேங்க் மாறும் கண்டிப்பாக. ஸோ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ரீ ரிசல்ட்டும் வந்துடும். இதில் இந்த 1563 மாணவர்களில் விருப்பமுள்ளவங்க எழுதலாம், எழுதலை அப்படிங்கிறவங்களுக்கு கிரேஸ் மார்க்கை ரிமூவ் பண்ணிவிட்டு மீதி எவ்வளோ மார்க் இருக்குது அதை மட்டும் கொடுப்போம் அப்படின்னு என்டிஏ சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு இந்த 1563 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரீநீட் வைக்கிறதுனாலையோ, கிரேஸ் மார்க்கை ரிமூவ் பண்ணிவிட்டு ரிசல்ட் விடுறதுனாலையோ யாருக்கு லாபம் அப்படின்னா, இந்த 1563 ஸ்டூடெண்ட்ஸ் எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்க, அந்த ஸ்டேட்டுக்கு கொஞ்சம் ஓரளவு கணிசமான கட் ஆஃப் மார்க் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதனால் எந்த லாபமும் பெரிய அளவில் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட், ரீ ரிசல்ட்டில் ரேங்கிங்கில் சேஞ்ச் வரும். பட் ஸ்டில் நமக்கு வந்து அந்த 1563 ஸ்டூடெண்ட்ஸ் எந்த மாநிலங்களை சேர்ந்தவங்களோ அங்கே தான் உங்களுக்கு வந்து ரீ ரிசல்ட்டில் சேஞ்சஸ் வரப்போகுது. நமக்கு ஆல் இண்டியா ரேங்க் மாறினா கூட ஸ்டேட்டில் உங்களுக்கு ரேங்க் மாறப்போகிறது இல்லை. தமிழ்நாடு 85% ரிசர்வேஷனுக்கு நமக்கு ரேங்க்கோ மார்க்கோ மாறப்போகிறது இல்லை. ஏன்னா இங்கே எந்த ஒரு ப்ராப்ளமும் நடக்கலை. அதனால் இங்கே நமக்கு ரிசல்ட் படி பார்க்கும்போது அந்த ஆல்ரெடி நீட் என்டிஏ ரிலீஸ் பண்ண ரிசல்ட் தான் நமக்கு கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கணும். பெரிய லெவலில் சேஞ்ச் வராது. ஸோ நோ சேஞ்ச் ரெக்கார்டுன்னு சொல்லியிருக்காங்க. நோ சேஞ்ச் ரெக்கார்டுக்கு இனிமேல் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டே 1563 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரீநீட் வச்சுட்டாங்க. ஓகே, ரீநீட் வைக்க சொல்லி சொல்லிட்டாங்க. June 23 ரீநீட்டு, June 30 ஃபைனல் ரிசல்ட் விடுவாங்க, July 6 நமக்கு கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீட் பேன் பண்ணால் என்னாகும், நீட் பேன் பண்ண முடியாதுங்கிறதுக்கு ஒரு சட்டம் இருக்குது, அதை நம்ம அடுத்து சொல்கிறேன். நீட் பேன் பண்ணால் என்ன பிரச்சனை வரும்? நீட் பேன் பண்ணால் ஸ்டூடெண்ட்ஸ் வில் நாட் கெட் மோர் தென் 1 chance டு என்டர் MBBS BDS கோர்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சான்ஸ் தான் இருக்கும். அந்த 12th நீங்கள் ஒரு தடவை எழுதுறீங்க பார்த்தீங்களா, அப்போ என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அதுதான் ஃபைனல். திருப்பியும் அட்டம் பண்ணலாம், திரும்பியும் அட்டம் பண்ணலாம், இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், அப்படியெல்லாம் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட்லேயோ CBSEலையோ கிடையாது. அப்படி இருக்கையில் நமக்கு அந்த ஒரு அட்டம்ப்டில் நீங்கள் அந்த 12th பப்ளிக் எக்ஸாமில் என்ன மார்க் வாங்குறீங்க அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு MBBS BDS அட்மிஷன்னா உங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் MBBS BDSல என்டர் ஆகிறதுக்கு அப்படின்னு முடிவு செய்யப்படுகிறது. மற்ற உங்களோட அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம்லாம் நம்ம வந்து ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போகும். அடுத்து, நீட் வில் பி தேர் ஃபார் ஆல் இண்டியா கோட்டா. இப்போ நமக்கு நீட்டை கேன்சல் பண்ணாலும் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு நீட் உண்டு, நீட் இருக்கும். அப்போ ஆல் இண்டியா கோட்டாவில் வரக்கூடிய எய்ம்ஸ், ஜிப்மர், ஈவன் தமிழ்நாட்டை சேர்ந்த கல்லூரிகளில் கூட நம்ம ஆல் இண்டியா கோட்டாவில் போகிற அந்த 100-150 ஸ்டூடெண்ட்ஸ் கூட இனிமே போக முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். நம்ம 15% ஆல் இண்டியா கோட்டா கொடுப்போம். இப்போ எப்படி வெட்டினரிக்கு 15% ஆல் இண்டியா கோட்டாவுக்கு நீட் பேஸிஸில் அட்மிஷன் போடுறாங்க, அதே ஸ்டேட் கோட்டா 85%க்கு 12th மார்க்கை பேஸ் பண்ணி அட்மிஷன் போடுறாங்க. அந்த மாதிரி MBBS BDSக்கு போனுச்சுன்னா நம்ம MBBS ஆல் இண்டியா
இந்தியா கோட்டாவில் நீட்டில் நம்ம ஸ்கோர் பண்ண முடியாது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்போம், ஸ்டேட் கோட்டாவுக்கு 85% தான் சீட்டு ஜாஸ்திங்கிறதுனால நம்ம பப்ளிக் எக்ஸாம் போர்டு எக்ஸாம் பேஸ் பண்ணி அட்மிஷன் கொடுத்தாங்க நீட்டை தடை பண்ணிட்டு அப்படின்னா அதுக்கு தான் முழுக்க முழுக்க நம்ம நம்மளை தயார்படுத்திக்கிட்டு இருப்போம். அப்போ நீட்டுங்கிற ஒரு எக்ஸாமுக்கு நம்ம வந்து தயார்படுத்திக்க மாட்டோம், நம்மளை நம்ம திருப்பி வீக் ஆகிடுவோம். ஸோ ஆல் இண்டியா கோட்டாவில் தமிழக மாணவர்கள் போகிறதுங்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ஸோ இதுதான் சரி, நீட் பேன் ஆகாது, நீட் தடை பண்ண முடியாது அப்படின்னு சொன்னீங்களே, அதற்கான சட்டம் என்ன? ஆஸ் பர் செக்ஷன் 14 ஆஃப் நேஷனல் மெடிக்கல் கமிஷன் ஆக்ட் 2019, த நீட் யூஜி ஹேஸ் டு பி கண்டக்டட் ஆஸ் காமன் அண்ட் யூனிஃபார்ம் நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நீட் யூஜி ஃபார் அட்மிஷன் டு அண்டர் கிராஜுவேட் மெடிக்கல் எஜுகேஷன் இன் ஆல் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன். ஈவன் நீங்கள் ஃபாரின்ல போய் எம்பிபிஎஸ் ஒரு இந்தியர் படிக்கணும்னாலும் அவர் நீட்டில் பாஸ் பண்ணியிருக்கணும். இந்தியாவில் நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் சரி, எம்பிபிஎஸ் படிக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் சரி, எய்ம்ஸ், ஜிப்மர், வாட் எவர் இட் மே பி, இந்த சட்டம் என்ன சொல்லுது, அண்டர் கிராஜுவேட் மெடிக்கல் எஜுகேஷன் அதாவது எம்பிபிஎஸ் பிடிஎஸ்லலாம் நீங்கள் சேரணும் அப்படின்னா கண்டிப்பாக நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதியிருக்கணும். சிமிலர்லி ஆஸ் பர் செக்ஷன் 14 ஆஃப் நேஷனல் கமிஷன் ஃபார் இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசின் ஆக்ட் 2020, தேர் ஷல் பி யூனிஃபார்ம் நீட் யூஜி அட்மிஷன் டு அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ் இன் ஈச் ஆஃப் த டிசிப்ளின்ஸ் தட் இஸ் ஆயுர்வேதா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி, இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து நீட் கம்பல்சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ தட் இந்த சட்டம் இருக்கிறதுனால நமக்கு நீட் பேன் பண்ண முடியாது. காரணம் என்னென்னா, இது ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய மெடிக்கல் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் சேர்றதுக்கு நீட் கம்பல்சரி அப்படின்னு இந்த சட்டம் இயற்றி பெற்றிருக்கு. என்னது, நேஷனல் மெடிக்கல் கமிஷன் ஆக்ட் 2019. இதில் ஒரு வேளை அமெண்ட்மெண்ட் சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்தால் ஏதாவது சான்ஸ் இருக்குது. இப்போ மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு அப்படிங்கிறது இதில் சேஞ்ச் கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. கொண்டு வர மாட்டாங்க. அப்போ நீட்டுங்கிற எக்ஸாமை பேன் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்கு இந்த சட்டம் தான் நமக்கு வந்து ஒரு காரணமாக நம்ம முன் வச்சு சொல்கிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போது ஒரு சில கமெண்ட்டில் வந்து சொல்லுவாங்க, நீட் எடுத்துட்டால் இந்த யூடியூபர்ஸ்க்கெலாம் வந்து பொழப்பு போயிடும் அப்படின்னு. பட் த திங் இஸ், இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீட் எக்ஸாம் எடுத்தாலும் எம்பிபிஎஸ்க்கு கவுன்சிலிங்னு ஒன்று நடக்கும். அந்த கவுன்சிலிங் ஸ்டெப்ஸை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண தான் செய்வோம். அதே போல் நீட்டு கண்டிப்பாக இருக்கும். நீட்டு இல்லைன்னாலும் போர்டு எக்ஸாம் மார்க்கை வச்சு எம்பிபிஎஸ்க்கு அட்மிஷன் கொடுக்குறாங்கன்னா அந்த போர்டுக்கு பயாலஜி இருக்கும்ல, அதை நம்ம டீச் பண்ணுவோம்ல. ஸோ எனிவே அவங்கவுங்க பொழப்பு அவங்கவுங்க ஓடிக்கிட்டு தான் இருக்க போகுது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் இந்த இடத்துல நீட் பேன் பண்ண மாட்டாங்க, சரியான விஷயங்களை மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நம்ம சரியான முறையில் சொல்லணுங்கிறதுக்காக இந்த சட்டம்னு ஒன்று இருக்குது. இந்த நேஷனல் மெடிக்கல் கமிஷன் ஆக்ட் 2019 படி நீட் யூஜி எழுதினா மட்டும்தான், அதில் எலிஜிபிள் மார்க் வாங்கினா மட்டும்தான், அதில் நமக்கு தேவையான அளவுக்கு மதிப்பெண் வாங்கினா மட்டும்தான் நம்ம ஒரு அரசு மருத்துவக் கல்லூரியிலேயோ அல்லது டீம்டு யூனிவர்சிட்டிலேயோ அல்லது ப்ரைவேட் யூனிவர்சிட்டிலேயோ அல்லது ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ்லேயோ எம்பிபிஎஸ் சேர்ந்து படிக்க முடியும். ஈவன் ஃபாரினில் போய் படிக்கணும்னாலும் நீட் பாஸ் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த சட்டம் சொல்லுது. இந்த சட்டம் இருக்கிறதுனால நீட் பேன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் நமக்கு இருக்கணும். ஸோ நீட் 2025 இருக்குமா அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க இல்லையா, அவங்களுக்காக இந்த ஒரு விளக்கத்தை நம்ம கொடுக்குறோம். ஸோ தட்ஸ் இட். இந்த வாரம் ஓஎம்ஜி இட்ஸ் ஃப்ரைடேல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு சர்வே வச்சு நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் இந்த வீடியோவில் எந்த ஒரு சென்சிட்டிவாக இல்லை உங்களை வந்து தூண்டி விடுற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, ஒரு அவேர்னஸ் வீடியோ அவ்வளவு தான் நம்ம போடுறது எல்லாமே. தயவுசெய்து நம்ம சொல்கிற வார்த்தைகளில் தவறை கண்டுபிடிச்சி நமக்கு வந்து ப்ராப்ளத்தை ஏற்படுத்துகிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும். அண்ட் நான் வந்து யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கணும்னு தான் நான் எப்போவுமே நினைக்கிறேன். அண்ட் இருக்கிற விஷயத்த தெளிவாக சொல்லணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், அவ்வளோ தான். அதையும் மீறி நான் உங்களை புண்படுத்துகிற மாதிரிலாம் ஏதாவது பேசுகிறேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஐ எம் ரியலி சாரி ஃபார் தட், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.